ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட்வொர்க் டிஎன்பிஎஸ்சிலேருந்து இப்போ ஒரு டெஸ்ட் வந்து சொல்கிறேன். என்ன டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈதல் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம டாஃப்ல வந்து புதுசாக ஈதல் டெஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா, இன்ன வரைக்கும் நான் டெஸ்ட் பேச்சே போகல அப்படின்னா, கண்டிப்பாக இந்த டெஸ்ட் பேட்ச் அதிகமாக ஃபாலோ பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டெஸ்ட்டு வந்து சும்மா ஓஎம்ஆர் ஷீட்டில் நான் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா, இந்த டெஸ்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்டு டெஸ்ட்டில் மார்க் வந்து ஹையாக எடுத்துட்டீங்கன்னா, அடுத்த டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ. ஓகே, ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன கவர் ஆகுது அப்படின்னா, தமிழ் புது புக்கு 6-8 வந்து கவராது, மேக்ஸில் எண்கள் தொடர்பான கணக்குகளும் எண்ணிலும் வந்து கவராகுது, அதுக்கப்புறம் பாலிட்டி ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிச்சுடுவீங்க. அது முடிச்சது போக அடுத்த நாளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி பாலிட்டி ஒரு டெஸ்ட் இருக்குது, புது புக்கு பழைய புக்கும் சேர்த்து. அப்போ நீங்கள் ஒரு டெஸ்ட்டுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இதோட ஒரு 3 டைம் இல்லை 4 டைம் வந்து ரிவிஷன் பண்ணிப்பீங்க. எத்தனை டைம் ரிவிஷன் பண்ணுற மாதிரி, இப்போ 6th to 8th படிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு நாள் படிப்பீங்க, செகண்ட் ஒரு நாள் படிப்பீங்க, போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு 2 டைம்ஸ் ஆகுது நீங்கள் அந்த எக்ஸாம் போகிறதுக்குள்ள 6-8 வந்து ரிவிஷன் பண்ணுவீங்க. அப்போ 6-8 எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். ஓகே, நம்ம 6-8 வந்து படிச்சிட்டோம் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், 6-8 வந்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது மேக்ஸில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, எண்கள் தொடர்பான கணக்குகள் நல்லா பார்த்துட்டு போங்க, கண்டிப்பாக வந்து அடிக்கலாம். அடுத்தது பாலிட்டி, பாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக முடிச்சிடலாம். நம்மளுக்கு என்ன எத்தனை இன்னைக்கு டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 டேட்டு. அவங்க டெஸ்ட் எப்போ சொல்லியிருக்காங்க பாருங்கள், அவங்க டெஸ்ட் நமக்கு எப்போ சொல்லியிருக்காங்க, 13ஆம் தேதி டெஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம 13ஆம் தேதி முடிச்சது, ஒரு நாள் கேப் விட்டு நமக்கு 15ஆம் தேதி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு டெஸ்ட்டுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட்டு தான். ஈதல் டெஸ்ட்டு ரெண்டு டெஸ்ட்டுமே ஃப்ரீ டெஸ்ட்டு தான். ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் டெஸ்ட்டே போல, இந்த ரெண்டு டெஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு டெஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ டெஸ்ட் தானே. அப்போ 6-8 வந்து புது புக் ஃபுல்லாக முடிச்சிருவீங்க. 6-8 புது புக் முடிச்சிருவீங்க. மேக்ஸில் ஒரு ரெண்டு டாப்பிக்கு, எண்ணியல் எண்கள் தொடர்பான கணக்குகள், 3 டாபிக் கொடுத்துருக்காங்க. எண்ணியல் எண்கள் தடுப்பான கணக்குகள் சராசரி, சரியா? இது 3 முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸில் 3 டாபிக் நான் ஃபினிஷ் பண்ண மாதிரி உங்களுக்கு ஆகிடும். எத்தனை நாளில், இன்னும் ஒரு 4 நாளில், இன்றைக்கி 9, 10, 11, 12, ஒரு 3 நாளில் நீங்கள் 3 டாபிக் ஃபினிஷ் பண்ண மாதிரி ஆயிரும். அடுத்தது நடப்பு நிகழ்வுனு எடுத்திங்கன்னா ஜனவரி ஃபினிஷ் பண்ண மாதிரி ஆயிரும். நடப்பு நிகழ்வு ஜனவரி ஃபினிஷ் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் பால்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால்ட்டி ஃபுல்லாக படிச்சு முடிச்சுடுங்க. எப்படியும் இந்த டெஸ்ட்டுக்கு ஒரு கண்டிப்பாக 2 டைமாவது ரிவிஷன் பண்ணுவீங்க. ஃபஸ்ட் ஒரு டைம் படிப்பீங்க, அப்புறம் என்ன படிச்சேன்னு சொல்லி ஒரு டைம் சொல்லி பார்ப்பீங்க, அப்போ 2 டைம் வந்து ரிவிஷன் ஆயிரும், சரியா? அப்போ நம்ம 13ஆம் தேதிக்குள்ளே என்ன பண்ணிடலாம், 6-8 ரிவிஷன் பண்ணிடுவோம். எண்ணியல் எண்கள் தொடர்பான கணக்குகள் சராசரி ரிவிஷன் பண்ணிடுவோம். அடுத்தது பாலிட்டி வந்து ரிவிஷன் பண்ணிடுவோம். ஜனவரி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிச்சிருவோம். ஓகேவா? ஒரு டெஸ்ட்டுக்கு போனோம்னா தான், ஐயோ படிக்கணுமே, நம்ம மார்க் கம்மியாக வருமே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும், அடுத்த டெஸ்ட் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவோம். அதுக்காக வந்து சொல்கிறேன். அடுத்தது பாருங்கள், அடுத்த நாளே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14 விட்டுட்டு 15 என்ன பண்ணுறாங்க பாருங்கள். அடுத்தது சுருக்கிற்கு கொடுத்துருக்காங்க, சிம்பிளிஃபிகேஷன், அதுக்கப்புறம் புள்ளியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சிம்பிளிஃபிகேஷனும் ப்ராபபிலிட்டி சொல்லுவாங்க, சிம்பிளிஃபிகேஷனும் புள்ளியல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நடப்பு நிகழ்வுகள். அப்போ மேக்ஸில் எத்தனை டாபிக் ஆச்சு, இந்த 15ஆம் தேதிக்குள்ளே மேக்ஸில் ஒரு 5 டாபிக் படிக்கிறோம். 6th to 8th என்ன பண்ணுறோம், புது புக்கும் படிக்கிறோம், பழைய புக்கும் படித்து முடிச்சிடுறோம், ஃபினிஷு. மேக்ஸில் ஒரு 5 டாபிக் பார்க்குறோம். 6th to 8th புது புக்கு படிக்கிறோம், நியூ புக்கு ப்ளஸ் ஓல்டு புக்கு படித்து முடிச்சிடுறோம். அடுத்தது பாலிட்டி வந்து ஃபுல்லாக படித்து முடிச்சிடுறோம், சரியா? அப்புறம் கரண்ட் அவர்ஸ். கரண்ட் அவர்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஜனவரியும் முடிச்சிடுறோம், ஃபிப்ரவரியும் முடிச்சிடுறோம், சரியா? ஜனவரியும் முடிச்சிடுறோம், ஃபிப்ரவரியும் முடிச்சிடுறோம். அப்போ இந்த 2 ஃப்ரீ டெஸ்ட்டில் நமக்கு 5 பயன் இருக்குது. என்னென்ன பயன்? அதுதான், ஒரு 6-8 முடிச்சிடுறோம், புது புக்கு பழைய புக்கு, மேக்ஸில் 5 டாபிக் பார்க்குறோம். என்ன? எண்ணியல் எண்கள் தொடர்பான கணக்குகள் சராசரி பார்க்குறோம், சுருக்குக பார்க்குறோம், புள்ளியல், இந்த 5 டாபிக்கும் இந்த 5 நாளில் முடிச்சிடுறோம். அடுத்தது ஜனவரி பிப்ரவரி கன்னடவாஸ் முடிச்சு தூக்கி தள்ளி போட்டுறோம். அதுக்கப்புறம் என்ன, நம்ம பால்ட்டி முடிச்சு தள்ளி தூக்கி அசால்ட்டாக தட்டி தூக்கி போட்டுடலாம், சரியா? அப்புறம் அடுத்த 5 நாள் அப்படி தான் நம்ம வந்து ப்ராப்பராக எழுதிட்டு போகணும், சரியா? இது முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு கான்ஃபிடன்ட் வந்துடும். அப்பா 6-8 அப்போ நீங்கள் நம்ம என்ன படிக்க வேண்டியது என்ன இருக்குது? அப்போ இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா, இந்த ஃப்ரீ டெஸ்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன என்ன படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 9th 10th படிக்கணும், 9th 10th படிக்கணும். மேக்ஸில் இன்னொரு 5 டாபிக் பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சிடும். என்னது, எல்சிஎம் இருக்கும், எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப், அதுக்கப்புறம் தனிவட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படிப்பீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் படிங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் ஒன் ஒர்க்கு, ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன், இன்னொரு அதுக்கப்புறம் இன்சுரேஷன், இன்னொரு 6 டாபிக் மட்டும் படிக்க மாதிரி இருக்கும். அடுத்த 5 நாளில் இந்த ஒரு 6 டாபிக் படித்து ஏதாவது ஒரு டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும், அப்புறம் யூனிட் 8 ஐஎன்ஆ படிச்சிங்க, அந்த அடுத்த 5 நாளில் சிலபஸ் போட்டு டக்கு 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 டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடணும். இப்படி முடிச்சிங்க அப்படின்னா, 5 நாள் முடிச்சிங்கன்னா, 5 நாள் முடிச்சிங்கன்னா இதோட நீங்கள் ஒரு 2 ரிவிஷன் வந்து பண்ணிக்கலாம். இந்த 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு டூ ரிவிஷன்ஸ் வந்து பண்ணிடலாம். இந்த டெஸ்ட் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட் எழுதிங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். அட்லீஸ்ட் தமிழியாச்சும் எவ்வளோ மார்க் போடுறேன் அப்படின்னு சொல்லி புதுசாக படிக்கிறீங்கன்னா கவலைப்படாதீங்க, அட்லீஸ்ட் தமிழியாவது நான் எவ்வளோ மார்க் போடுறேன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கே படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், இன்றைக்கி படிக்க ஆரம்பிச்சுட்டு ஷெடியூலில் போட்டு, ஓகே இன்றைக்கி நம்ம 6th to 8th அப்போ நமக்கு 6th to 7th புது புக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பிரச்சனை கிடையாது, நல்லா தெளிவாக
இயல் வைஸ் 6 to 7 நல்லா தெளிவாக இயல் வைஸ் வந்து படிச்சுக்கோங்க. அதில் என்ன இருக்கோ புக் பேக்கு, ஒன் மார்க்கு, திருக்குறள் எதுவுமே விடாதீங்க. திருக்குறள் என்னென்ன அணிகளாம் கேட்டிருக்காங்க எல்லாமே பின்னாடி கேட்குற நமக்கு பொருள் வந்து கேட்பாங்க, இங்கிலீஷில் கொடுத்து தமிழில் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே நீ என்ன பண்ணிடும், இந்த படித்து ஒரு 2 வந்து ரிவிஷன் பண்ணிடலாம். ஓகேவா, மேக்ஸில் ஒரு 3 வந்து ரிவிஷன் பண்ணிடலாம். அடுத்தது ஜனவரி மந்த் கரண்ட் அவர்ஸ் ஃபுல்லாக படிச்சிடலாம். இந்த 2 நம்ம வந்து இவ்வளோ ப்ராஃபிட் இருக்கோம்னா கண்டிப்பாக எஃபோர்ட் பண்ணோம்னா இந்த 2 இது முடிச்சுட்டு அடுத்த 5 வேறு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சுட்டு போயிடலாம். ஓகேவாப்பா, இந்த டெஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, ப்ராப்பராக டைம் போட்டு ஷெட்யூல் போட்டு படிங்க, உங்கள் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. தேங்க்யூ, எதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்கள் கமெண்ட் பாக்ஸில். தேங்க்யூ, தேங்க்யூப்பா.